ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாரிஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்சில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு டாப்பிக், உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ பார்க்காதவங்களாம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா கீழே வந்து வரும் பார்த்துங்க. அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஏஎன்எம் ஓகேங்களா, ஜியாகிரஃபி, இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டினாக வந்து முக்கியமாக அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போல அனலைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஎன்எம்க்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு 2-3 கிளாஸ் வந்து ஐஎன்எம்ல போயிருக்கு. அதில் கேட்காத கொஸ்டின் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் போயிடலாம் ஓகேங்களா. ஒரு 15 கொஸ்டின் கிட்ட இருக்கும், நல்லா தெளிவாக பார்த்துப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா, 1917 சம்ரான் சத்தியாகிரகத்திற்கு காந்தியுடன் உடன் செல்லாதவர் யாருங்க ஓகேங்களா. அப்போ 1917 அப்படிங்கிறதுல ஒரு சம்ரான் சத்தியாகிரகம், காந்தியோட ஃபஸ்ட்டு காந்தி வந்து 1950 வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவர் முன்னெடுக்கிற முதல் சத்தியாகிரக போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ரான் பீகார் மாவட்டத்தில், சரி பீகார் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஓகேங்களா சம்ரான். அந்த சம்ரான் சத்தியாகிரகம் அவருடைய ஃபாலோவர்ஸில் அவர் கூட துணை இருந்ததில் யார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ யார் அவர் கூட இருந்தால் சம்பரான் சத்தியாகிரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ ஒன்றும் இல்லை, சம்பரான் சத்தியாகிரகம்னு சம்பரான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பிரிட்டிஷ்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய மொத்த இப்போ விளைநிலத்தில் 3/20 20 மூணு பங்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எங்களுடைய அவுரின்னு சொல்லுவாங்க இண்டியோ, அதாவது கருநீல சாய ஒரு துணி வந்து சாயம் போடுற ஒரு பயிர் ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் பயிரிடணும், அதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அவங்க சொன்னது அப்படி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரமா அடிமைப்படுத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொறுக்க முடியாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காந்திக்கு வந்து இது மாதிரி வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிடுவார் ஓகேங்களா. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சுக்லா ஓகேங்களா. அப்போ சம்பரான் சத்தியாகிரகம் போராட்டத்திற்கு காந்தியை வந்து யார் அழைப்பு விடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராஜ்குமார் சுக்லா. அதுக்கப்புறம் காந்தி அங்கே போய் போராட்டம் நடத்தி அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அப்போ காந்தியோட ஃபஸ்ட்டு சத்தியாகிரக போராட்டம் இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பரான் சத்தியாகிரகம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா சத்தியாகிரகம்னா ரவுல் அட்டாக் 1919 முதல் அனைத்து இந்திய சத்தியாகிரகம், பர்டிகுலராக பீகார் மாவட்டத்தில் வேர்ல்டு இந்தியா ஃபுல்லாக நடந்தது ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா சத்தியாகிரகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவுலட் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அவருடைய ஒரு ஃபாலோவர்ஸாக இல்லை, சம்பரான் ஒரு 4 பேர் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க யார் அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத் இருக்காரு, மகாதேவ் தேசாய் இருக்காரு, ஜேபா ஆச்சாரிய ஜேபி கிருபாலனி ஒரு இருக்கு ஓகேங்களா. அப்போ மஜாருல் ஹாக், அப்போ இந்த 4 பேர் தாங்க அவருடைய காந்தியோட ஃபாலோவர்ஸ் எதில், சம்பரான் சத்தியாகிரகத்தில் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ராஜேந்திர பிரசாத் பீகார் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்துங்க, அழைப்பு எடுத்து ராஜ்குமார் சுக்லா 1917, இது எவ்வளோனா 3/20 மொத்த நிலத்தில் மூணு பங்கு வந்து அவரே வந்து பயிரிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம மக்கள் போராட்டியிருப்பாங்க ஓகேங்களா. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அப்போ காந்தியோட ஃபஸ்ட்டு போராட்டம் சம்பரான் சத்தியாகிரகம் 1917 சம்பரான் மாவட்டம் பீகார் ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் ஒர்க் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் போயம்ஸ், அதாவது கீழ்வரும் தாகூர் நூல்களில் எது சிறு பாடல்களின் தொகுப்பாக, தாகூரோட போயட் அல்லது அவருடைய நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நூலுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன், அதாவது இந்தியர் அல்லாத ஒரு, சரி வெள்ளையர் அல்லாத ஒரு இந்தியர் வந்து லிட்ரேச்சருக்காண்டி இலக்கியத்துக்காண்டி வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அந்த நூலுக்காண்டி ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு வாங்கினது யார், ஃபஸ்ட்டு வாங்கின இந்தியன் அண்டு நான் யூரோப்பியன் ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார், ரவீந்திரநாத் தாகூர். எந்த வருஷம் அப்படின்னா 1913. அது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நூல், கீதாஞ்சலி ஓகேங்களா. ஸோ கீதாஞ்சலிக்காண்டி தான் வந்து 1913 இலக்கியத்திற்கான ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் வாங்கின பர்சனல் தான் இலக்கியத்துக்குன்னு பர்டிகுலராக வாங்கினதும் தாகூர் ஓகேங்களா. இப்போ 1913 கீதாஞ்சலின்னு தெரியுது. 1915 பார்த்தீங்கன்னா நைட்ஹுட் பட்டம் வந்து பிரிட்டிஷ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா, அவருடைய இது வந்து பாராட்டி நைட்ஹுட் கொடுத்துருப்பாங்க. 1919 அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஏன் அப்படி ரிட்டர்ன் பண்ணார் அப்படின்னா, வாழை ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு வந்து அந்த நிறைய மக்கள் வந்து அவங்க வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதை எகேன்ஸ்டாக அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும், அது வந்து எனக்கு வேணாம், அந்த ஒரு அவமானமான பட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணி இருப்பார் ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 கொஸ்டினில் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரவீந்திரநாத் அவர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் காண்டி அவருடைய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தாரு இல்லை ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு கேட்டிருந்தான். சிம்பிளாக வந்து எதுக்காண்டி அப்படின்னா, ஜாலியன்வாலாபாக் படுகொலை ஓகேங்களா. இப்போ 13 கீதாஞ்சலி ஓகேங்களா, கீதாஞ்சலி அப்படிங்கிறது இலக்கியத்திற்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது யாருக்காண்டி, ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா. ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்றும் இல்லை, இந்த சமாஜ வந்து சீர்திருத்த இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆத்மசபா,
ஆத்மி சபா, பிரார்த்தனை சபா, ஆரிய சமாஜம், தக்காண கல்விக்குழு, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. ஓகேங்களா? இது யார் யார் ஃபவுண்ட் பண்ணா? ஒன்றும் இல்லை, ஆத்மிய சபா அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய், அவர் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரம்ம சமாஜம்ன்றது ராஜாராம் மோகன் ராய்னு தெரியும். ஆத்மிய சபா வந்து ஒரு சிலருக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக வந்து பார்த்துங்க, ஆத்மிய சபா அப்படிங்கிறதும் ராஜாராம் மோகன் ராய் தான். அண்டு என்னது, பிரம்ம சமாஜம் வந்து 1828ல், ஆத்மிய சபா வந்து 1814. ஓகேங்களா? 1848ல ஆத்மிய சபா, 1828ல பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? சதிக்கு எதிராக போராடி இருப்பார். 1829ல சதியை வந்து ஒடிச்சிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார், ராஜாராம் மோகன் ராய். யாருடைய எழுப்புனால் பார்த்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு, அவர் தான் கவர்னராக இருந்திருப்பார் அந்த டைமில். அவருடைய எழுப்புனால தான் வந்து சதி ஒடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ ராஜாராம் மோகன் ராய் ரெண்டு, ஆத்மிய சபா அண்ட் பிரம்ம சமாஜம். ஓகேங்களா? இப்போ பிரார்த்தனை சபா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மராங் பாண்டுரங். ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வருஷம், 1867. ஆரிய சமாஜம் வந்து 1875. ஓகேங்களா? டெக்கான் வந்து 1874. ஓகே, இது யார் யார் ஃபவுண்டர்? ஆத்மிய சபா பார்த்தாச்சு, பிரார்த்தனை சபா ஆத்மராங் பாண்டுரங், ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தயானந்த சரஸ். ஒரு முக்கியமான ஒரு நூல் இருக்கும், சத்யார்த்த பிரகாஷ். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல் எழுதுனது யார் அப்படின்னா, யாரு, தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது தக்கான கல்விக்குழு அப்படின்னு உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ரானடி. ஓகேங்களா? அதனால தெளிவாக பார்த்துங்க. பூனா சர்வஜனிக் சபா 1870, விதவை மறுமணச் சங்கம் 1861. ஓகேங்களா? அப்போ எம்ஜி ரானடி மூணு, 1861, 1870, 1884. ஓகேங்களா? அப்போ 1861 என்னது, விதவை மறுமணச் சங்கம். 1870ல பூனா சர்வஜனிக் சபை, 18ல டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. அதனால தெளிவாக பார்த்துங்க, யாரு, எம்ஜி ரானடி. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் தி பேப்பர் வந்தே மாதரம், அதாவது வந்தே மாதரம் அப்படின்ற தேசிய பாடலோட ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டர் யார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிறது தேசிய பாடல்னு தெரியுது. இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கே பாடினாங்க, 1896 கல்கட்டா யுனிவர்சிட்டியில். பாடினது ரவீந்திரநாத் தாகூர். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், பாடினது ரவீந்திரநாத் தாகூர். அது எழுதுந்து ரிட்டர்ன் பண்ணது அப்படின்னா பக்கிம் சந்திரம் சட்டர்ஜி. ஓகேங்களா? எழுதுந்து வந்து பக்கிம் சந்திரம் சட்டர்ஜி, ஆனால் பாடினது யார், ரவீந்திரநாத் தாகூர், 1896 கல்கட்டா. இதெல்லாம் வந்து போன ப்ரீவியஸ் இயர் கிளாஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணதில் இங்கிலீஷில் யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார், அரவிந்த் கோஷ் தான். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் வந்து ஃபர்ஸ்ட் எடிட் யார், அரவிந்த் கோஷ். இது வந்து தேசிய பாடல், தேசிய கீதம் சொல்கிற மாதிரி ஜனகண மனகண. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்க, 1911 டிசம்பர் 27. ஓகேங்களா? ஸோ 1911 டிசம்பர் 27 எங்கே அப்படின்னா, ஐஎன்சி கல்கட்டாவில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பாடிப்பாங்க. யார் பாடினது, ரவீந்திரநாத் தாகூர். அப்போ ரெண்டும் சிம்பிளாக என்னென்னா, தேசிய கீதமாகட்டும் தேசிய பாடலாகட்டும் ரெண்டுமே பாடினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை ஏற்றினது ரவீந்திரநாத் தாகூர், தேசிய பாடல் அதாவது வந்தே மாதிரி ஏற்றது பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேங்களா? அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெளிவாக பார்த்துங்க, ஜனகணமன அதாவது தேசிய கீதத்தை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர் தான். இன்னொன்று வந்து தேசிய பாடல் இருக்கு பார்த்தீங்களா, வந்தே மாதிரி, அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது தான் வந்து அரவிந்த் கோஷ். ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1896ல கல்கட்டா ஐஎன்சியில் பாடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ ஐஎன்சி பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ஈவெண்ட் வந்து இப்போ 1885 ஐஎன்சி ஸ்டார்ட் ஆகுது, 1946 இண்டிபெண்ட் ஆகுதுன்னா, இன்பிட்வில் நடந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷம் வந்து ஞாபகம் வந்துச்சுனாலே இந்த இதில் வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தாலே மேக்ஸிமம் கொஸ்டினை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். நெக்லெக்ட் பண்ணலாம்னா சொல்றது ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இயர் நல்லா தெளிவாக பார்த்துங்க, ஐஎன்சி பொறுத்த அளவுக்கு இயர் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அந்த இயரில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அது யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஎன்சி பொறுத்த அளவுக்கு இயர் ரொம்பவே முக்கியம். நம்ம டேட் மந்தோட தெரியுன்றது ரெண்டாவது வச்சு தான், அந்த இயரில் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக தெரிஞ்சாலே ஒரு சில கொஸ்டின்ஸில் ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, சைமன் கமிஷன், நேரு அறிக்கை, இரண்டாவது வட்டமேசை மாநாடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? இது வந்து எப்போ நடந்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்றும் இல்லை, சைமன் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து 1919 ஃபஸ்ட்டு சைமன் கமிஷன் பார்ப்போம். சைமன் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் 1919 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு சீர்திருத்தம், ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சீர்திருத்தம்லாம் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் நடக்குதா, அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
ஆய்வு செய்கிறதுக்காண்டி, அதாவது அவங்க அந்த இதில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதன்படி வந்து 1927 வந்து இந்தியாவில் எப்படி சீர்திருத்தம் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, கரெக்டாக நடந்துட்டுருக்கா அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி தான் சைமன் அப்படின்றவரோட தலைமையில் 1927 அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், 27 அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு எப்போ வருது, 1928. தமிழ்நாட்டுக்கு எப்போ வருதுன்னா 1929. அப்போ சைமன் அப்படிங்கிறது சைமன் தலைமையில் சார் ஜான் சைமன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஜான் சைமன் தலைமைக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிட்டி, சட்ட ரீதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 7 மெம்பர் கமிட்டி அப்படின்னா சைமன் கமிஷன். 27 அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எப்போ வராங்க 28ல், பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு எப்போ வராங்க 29 பிப்ரவரி 18 ஓகேங்களா. இதுக்கு வந்து ஓகேங்களா, எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க, இந்தியாவுக்கு போகிறாங்க. ஏன் அவங்க சைமன் கமிஷன் வந்து அப்பாயின் பண்ணாங்க வந்தாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில். இது வந்து ஏன் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் வந்து அந்த 7 மெம்பர் கமிட்டியில் ஒரு ஆள் கூட என்ன இல்லை, இந்தியர்கள் இல்லை, எல்லாமே வந்து யூரோப்பியன்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க தான். ஸோ அதனால் வந்து இந்தியர்கள் யாருமே நாங்கள் இல்லை. அப்போ நீங்கள் வச்சது தான் வந்து நீங்களே ஒரு ரிஃபார்ம் பண்ணுவீங்க, அது நீங்களே ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. அது நாங்கள் வந்து எல்லாராலையும் எங்களை எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன் காலையில் தான் வந்து எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுப்பாங்க, கோ பேக் சைமன், கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பஞ்சாப்ல லாலா லஜ்பத் ராய் பண்ணியிருப்பார், தமிழ்நாட்டில் சத்யமூர்த்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல வந்து லாலா லஜ்பத் ராய் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா சத்யமூர்த்தி ஓகேங்களா, சைமன் கமிஷன். அப்போ 1927 வந்து என்னது சைமன் கமிஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928ல் நேரு அறிக்கை. நேரு அறிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்களே வந்து கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுங்கள், எவ்வளோ பேசுகிறீங்களே உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ஸ்டியூஷனை உங்களை அரசியலமைப்பு நீங்கள் உருவாக்கி காமிங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு பிரிட்டிஷ் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நேரு வந்து அவர் வந்து நாங்கள் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான என்னென்ன பாலிசிலாம் மேக் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். அதுதான் 1928ல் நேரு அறிக்கை ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து செகண்ட் வட்டமேசை மாநாடு. இந்த வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறதே வந்து சைமன் கமிஷனோட அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற இதுதான் வந்து வட்டமேசை மாநாடு. 30, 31, 32 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஓகேங்களா. இதில் வந்து காந்தி கலந்துக்கிற மாநாடு பார்த்திங்கன்னா 1931 செகண்டு தான் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு வந்து வகுப்பு வரை பிரதிநிதி வந்து சைமன் இந்த வட்டமேசை மாநாடுலாம் முடிஞ்சு ஃபைனலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, காந்திக்கும் அம்பேத்கர் காந்திக்கும் பிஆருக்கும் வந்து அம்பேத்கருக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். வகுப்பு வரை பிரதிநிதி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும். ஸோ அந்த கான்ட்ரவர்சி தீர்த்துட்டு 1932 ஆகஸ்ட் 16 வகுப்பு வரை பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா ராம்சே மெக்டோனல்ட் ஓகேங்களா. எந்த உடன்படிக்கையின்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒப்புதல் நடந்ததுன்னா பூனா உடன்படிக்கை ஓகேங்களா. இப்போ தெளிவாக புரிஞ்சுக்க, 27 அப்பாயின் பண்ணுறாங்க சைமன் கமிஷன், 20ல் இந்தியா வராங்க, தமிழ்நாட்டில் 29 ஓகேங்களா. ஸோ அந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க, வட்டமே சைமன் 30ல் சப்மிட் பண்ணுறாங்க, 31, 32 அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எண்ட் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் 1930ல் என்ன நடக்குது அப்படின்னா, வகுப்பு வரை பிரதிநிதித்துவம் நடக்குது. யார் யாருக்கு, அம்பேத்கரும் காரிக்கும் காந்திக்கும். அவங்க ரெண்டு பேரும் எந்த ட்ரீட் இப்படி ஒரு முடிவு கொண்டு வராங்க அப்படின்னா பூனா உடன்படிக்கை. அந்த வகுப்பு வரை பிரதிநிதித்துவம் யார் வந்து அறிவிச்சது அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட் ஓகேங்களா. இதெல்லாம் ப்ரீ சேவில் பார்த்துருக்கோம், ஒன்ஸ் ரீகால் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ செட் கிவ் மீ யுவர் பிளட் ஐ வில் கிவ் யுவர் இண்டிபெண்டன்ஸ். அதாவது உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை கொடுக்குறேன் ஓகேவா. நீங்கள் ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார், சுபாஷ் சந்திர போஸ். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ஜப்பானோட எழுப்பினால வந்து சிங்கப்பூர் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ அந்த இப்போ இந்தியாவில் வந்து காந்தி வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே காந்தி வந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக போராடுறாங்கன்னா, அவுட் ஆஃப் இந்தியாவில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து போராடி இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேர் அடையாளத்தில் தான் வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆனது முக்கியமான ஒரு ரீசன் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, இந்திய மக்கள்லாம் விழிப்புணர்வு ஆகணும், அவங்களாம் வந்து இந்த இன்னும் வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கம் எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இதில் நோக்கத்தில் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி பண்ணிங்க, ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இது மட்டும் தான் சொல்லணாரா அப்படின்னு கேட்டால், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இவரோட, டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி புறப்படன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கேருந்து, சிங்கப்பூர்ல, அதாவது டெல்லியை நோக்கி நம்ம போவோம், அங்கே போயிட்டு வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து தீவிரம் காட்டுவோம், நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சலோ அப்படின்றதும் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்,
போஸ் ஓகேங்களா. இப்போ டெல்லி சொலோ உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் ரெண்டுமே யாரு சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த திராவிடியன் மகாஜன சபா, திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார் ஓகேங்களா. நல்லா தெளிவாக கொஸ்டின் படிங்க. திராவிட மகாஜன சபா கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஆதி திராவிட மகாஜன சபான்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. டென்த்துக்குள்ள செகண்ட் வால்யூமில் தெளிவாக கொடுத்துருக்குறான். இப்போ திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி வந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் யார் உருவாக்கியிருப்பார் பார்த்தீங்கன்னா, யார், அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா. ஸோ அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும், அவங்களும் வந்து மேலே வரணும் அப்படின்ட்டு ஒரு அந்த அமைப்பு ரீதியாக வந்து உருவாக்குறது தான் வந்து திராவிட மகாஜன சபா. யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஆதி திராவிட மகாஜன சபா ஓகேங்களா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆதி திராவிட மகாஜன சபை யார் உருவாக்குறது அப்படின்னா, யார், 1893ல இரட்டைமலை சீனிவாசன் ஓகேங்களா. இப்போ இரட்டைமலை சீனிவாசன் தான் வந்து 1893ல, இது வந்து திராவிட மகாஜன சபை வந்து 1891ல யார், அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏர் பேர் காத்தவராயன் ஓகேங்களா. ஸோ காத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காத்தராயன் யார், அயோத்திதாச பண்டிதர். அவர் முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா 1880ல தி கா திராவிட கழகம், 1885ல திராவிட பாண்டியன், அப்புறம் 1907ல வந்து என்னது ஒரு பைசா தமிழன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான நூல், அதெல்லாம் சேர்த்து பார்த்துங்க ஓகேங்களா. அப்புறம் அத்வைதானந்த சபான்னு ஒரு சபா இருக்கும், அது வந்து கோவில் நுழைவு போராட்டத்திற்காக வந்து அவர் உருவாக்கின ஒரு சபா. யாருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி, அதுவும் வந்து அயோத்திதாச பண்டிதர் அல்லது காத்தவர்கள் ஓகேங்களா. ஸோ திராவிடம் அப்படின்னா பண்டிதர், ஆதினா அந்த ரெண்டு லெட்டர் நான் வச்சுங்க. ஸோ ரெண்டு வருஷம் கூட்டிங்க 91, இப்போ ரெண்டு வருஷம் கூட்டிங்கன்னா 93rd. ஸோ இரட்டை மலை சீனிவாச ரெண்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா. இப்போ நீதி கட்சியின் சாதனைகளில் ரெண்டு எது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. பிராமணர்களின் ஆதிக்கம் அதெல்லாம் அவங்க பண்ணாங்களா, இலவச மதிய உணவு திட்டம் கொடுத்தாங்களா, ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம், ஃப்ரீ பட்டாஸ் ஃபார் ஹவுசிங் சைட்ஸ் டு தி போர் ஓகேங்களா. அப்போ சாதி மற்றும் பண செல்வாக்கு பெற தொடங்கியது, கேஸ்ட் அண்டு வெல்த் பிளேடு ரிச் ரோல், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி 1960ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியடில் அவங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெளிவாக பாருங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ரெண்டு தானே, இந்த ஆப்ஷனில் ரெண்டு தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ இலவச மதிய உணவு திட்டம், ஏழைகளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பட்டாசுலாம் கொடுத்துருப்பாங்க. எப்போ வந்து அப்போ உங்களுக்கு மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தாலே ஃபஸ்ட்டு யார் வரும், காமராசர் தான் வரும். ஆனால் காமராசர் இல்லை, காமராசருக்கு முன்னாடியே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கிட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணி காமராசர் கொண்டு வந்திருப்பார். காமராஜருக்கு அப்புறம் 1982ல் வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க, சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம், நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாற்றிருப்பார் அவருடைய பேரில் 1982ல் ஓகேங்களா. அப்போ மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது யார், ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ 1923ல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, 1956ல் காமராஜர் ஓகேங்களா, 1982ல் எம்ஜிஆர். ஸோ இதனால கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக பார்த்துங்க. மதிய உணவு திட்டம் எங்கேருந்து ஆர்ஜி ஸ்டார்ட் ஆகுது, ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்து 1923, 56, 82 எம்ஜிஆர் ஓகேங்களா. ஸோ 82 வந்து கிராமப்புறத்தில் வந்து துவங்கியிருப்பார், 84ல் வந்து நகர்ப்புறத்தில் துவங்கியிருப்பார், 1983ல் வந்து வயதானவர்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிளாக இருக்கும், 1995 இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மீட்டு இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து போயிருக்கோங்களா. அதாவது புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பான். 82, 84 வந்து கிராமம் நகரம், 83 வந்து வயதானவர்களுக்கு, 95 வந்து கர்ப்பிணி பெண்மார்களுக்கும் வந்து இந்த சத்துணவு திட்டம் வந்து போயிருக்கு ஓகேங்களா. ஸோ நீதி கட்சி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி டிஎம் நாயர் தியாகராஜ செட்டியார் வந்து 1916ல் நவம்பர் 20 ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த கொஸ்டின் பார்க்கல. இது ரிலேட்டடாக வந்து தாதாபாய் நவரோஜை பற்றி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யார் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போயே நான் சொல்லியிருப்பேன், கிராண்ட் ஓல்டு மேன் இந்தியாவுக்கு யார், தமிழ்நாட்டுக்கு யார், கிராண்ட் ஓல்டு உமன் தமிழ்நாட்டுக்கு யார், இந்தியாக்காருன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த இதை பார்த்துக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி, கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், இந்தியா தேசியத்தில் ஒரு பழம்பெரும் புதுமணி யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்,
அன்னி பெசன்ட் ஓகேங்களா. ஸோ அன்னி பெசன்ட் அப்படி தான் வந்து பழம்பெரும் முதுமையில கிராண்ட் ஓல்டு உமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மேனு கேட்டால் தாதாபேனி ஒரு ஜி ஓகேங்களா. சிம்பிள். தமிழ்நாட்டுக்கு யார் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். கிராண்ட் ஓல்டு உமன் ஆஃப் தமிழ்நாடு கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேங்களா. அதை பார்த்துங்க. முத்துலட்சுமி தமிழ்நாட்டுக்கு, இவங்க வந்து இந்தியாவுக்கு. இது வந்து உமன்ல தாதாபாய் வந்து இந்தியாவுக்கு. இவங்க வந்து தமிழ்நாடு. சிம்பிள் முடிஞ்சா. இதனால தெளிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கிராண்ட் ஓல்டு மேன் ஓல்டு உமன் தமிழ்நாடு தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தி வாஸ் மர்டர் ஆனால் மகாத்மா காந்தி வந்து எப்போ வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி இல்லையா, ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஓகேங்களா. அவர் வந்து எப்போ கொல்லப்பட்டாங்க அவர் ஃபுல் டீட்டெயிலும் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அப்போ வந்து 1869 அக்டோபர் 12 வந்து போர்பந்தர்ன்ற ஒரு இடத்துல குஜராத்தில் பிறக்கிறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம்கே காந்தின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ அவர் தான் வந்து அக்டோபர் 2 1869 போர்பந்தரில் எப்போ வந்து டெத் ஆகிறாரு, டெத் ஆகிறாருனா அவர் வந்து சுட்டிருப்பாங்க ஓகேங்களா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 1948 ஓகேங்களா. ஸோ இதனால் தெளிவாக பார்த்துங்க. இந்த அக்டோபர் 2 வந்து அகிம்சை நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவருடைய பர்த்டே வந்து அகிம்சை நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. காந்தி ஜெயந்தி. அப்போ ஜனவரி 30 1948 கொன்று அவர் வந்து கொன்றுருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரீசெண்டாக அவருடைய பர்த்டே கூட போச்சு இனிமே 19 நினைக்கிறேன் ஓகேங்களா. அந்த காந்தி கொண்டார் பார்த்தீங்களா நாதுராம் கோட்ஸேன்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதுராம். ஸோ நிறைய எக்ஸாம்லாம் கேட்டிருக்கோம் காந்தி வந்து யார் கிளீன் பண்ணதுலேயே வந்து எந்த வருஷம் அவரது கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாதுராம் கோட்ஸே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1914 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் ஜனவரி 30 ஓகேங்களா. ஸோ பார்த்துச்சு. ஸோ காந்தி அப்படின்னா முக்கியமாக அதில் காந்திக்கு வந்து ஃபாதர் ஆஃப் நேஷனல் அது மகாத்மா அப்படின்ற பட்டம் ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னா ஜி சுப்பிரமணியர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாரதி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து தாகூர் சொல்லியிருப்பார் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு தாகூர் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடியே ஜி சுப்பிரமணியர் சொல்லியிருப்பார் தெளிவு தெரிஞ்சுங்க. அப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்தியாவின் தேசப்பிதா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பட்டத்தை வந்து காந்தி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா யார் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருப்பார் ஓகேங்களா. அதாவது சுபாஷ் சந்திர போஸை ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா போஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் ஆக்ஷன் டே வாஸ் அப்சர்வ்டு பை த முஸ்லீம் லீக் ஆன் அதாவது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை எந்த எந்த நாள் கடைபிடித்தது. நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தெரியும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து முஸ்லீமும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கணுன்றதும் அவங்களோட மெயின் கான்செப்ட். அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் தான் போயிருக்கும் ஓகேங்களா. முஸ்லீமும் இந்தியும் ஒன்று சேர விடாத பண்ணிருக்கணும். அந்த இதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வந்து அந்த 1942 இந்த 47 இந்த டைம் பீரியடில் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம் அதிகமான வகுப்பாதம் வந்து நடந்துகிட்ருக்கும் ஓகேங்களா. நிறைய வகுப்பாதம் வந்து நிலை கலவரம் அது மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைச்சரவை தூது குழு 1946 இவங்களுக்கு வந்து இப்படியே போயிட்டுருக்கூடாது ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அமைச்சரவை தூதுக்குழு. ஒரு 3 மெம்பர் கமிட்டி. அந்த 3 மெம்பர் கமிட்டியில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து இந்திய மாகாணத்தை மூணாக பிரிக்கலாம். பார்ட்டியே பிசி பார்ட்டியோட வந்து இந்து இந்துக்கள்லாம் எங்கே அதிகமாக இருக்கா அவங்களாம் ஒரு பக்கம், பார்ட் பியில் வந்து முஸ்லீம்ஸாக அதிகமாக இருக்கிறது, பார்ட் சியில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறத வந்து ஒரு பக்கமாகவும் முஸ்லீம் அதிகமாக ஒரு ரீஜினாக வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் ஆகட்டும் முஸ்லீம் லீக் ஆகட்டும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து போக போக என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இது வந்து எங்களுக்கு பிடிக்கல எங்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம்ஸ் தான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து முகமது அலி ஜின்னா வந்து இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் இறங்க நேரடியாக வந்து களத்தில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து முகமது அலி ஜின்னா தான் வந்து முஸ்லீம் லீக் வந்து அழைப்பு எடுப்பார் ஓகேங்களா. அதன் அடிப்படையில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அது எந்த டே அப்படின்னு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவர் அழைப்பு எடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த டே ஆகஸ்ட் 16 1946 ஓகேங்களா. நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்போன்னு தெரியும் 1947 ஆகஸ்ட் 15ங்களா. இப்போ இந்த 47லேருந்து ஒன்று கழிச்சிக்க 46 15லேருந்து ஒன்று கூட்டிங்க 16 அப்போ 1946 ஆகஸ்ட் 16 ஓகேங்களா. ஸோ ஒரு சில இன்ட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி தகுந்த ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த 47ல் ஒன்று மைனஸ் பண்ணால் 46 15ல் ஒன்று கூட்டினா ஓகேங்களா 16 ஆகஸ்ட் 16 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே ஓகேங்களா.
ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ த திராவிடியன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ரன் பை, அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு திராவிடன் விடுதி, நான் பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுது, எந்த வருஷம் இல்லை எந்த பிளேஸ் ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டாக்டர் நடேசன் முதலியார். நடேசன் அப்படின்றவர் தான் வந்து திராவிடர் அல்லாதவர்கள், அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு விடுதி வந்து தங்கும் விடுதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1916ல், எந்த இடத்துல, திருவல்லிக்கேணி ஓகேங்களா. ஸோ இது நல்லா தெளிவாக பார்த்துங்க, சப்போஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. திருவல்லிக்கேணி ஜூலை 1960, யார், நடேசன், நடேசன் ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிக்கலாம். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வு ஊட்டியவர், ஊ ரிசீவ்டு த செலிப்ரேஷன் ஆஃப் கணபதி அண்ட் சிவாஜி ஃபெஸ்டிவல் டு அரஸ் த நேஷனல் ஃபீலிங்ஸ் ஓகேங்களா, அதாவது மக்களிடையே வந்து இந்த தேசிய உணர்வு அப்படின்றத வந்து அதிகப்படுத்தணும், எல்லாம் வந்து தேசிய தேசியத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வந்து போராடணும் பிரிட்டிஷ் கெகேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து நிறைய ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து அங்கேருந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கணபதி அப்படி சிவாஜி பண்டிகைகளை வந்து இவர் என்ன பண்ணிட்டாருனா மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு இடமா வந்து அவர் வந்து அந்த இடத்துல அவர் பேச்சு மூலிமா வந்து மக்களை ஒருங்கிணைச்சு தேசிய உணர்வு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், பாலகங்காதர திலகர் ஓகேங்களா. அதாவது சுதந்திர போராட்டத்தில் வந்து அதிகமான பேச்சு திறமையினால மக்களை கவரப்படுற முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் ஓகேங்களா, பாலகங்காதர திலகர், அதாவது தீவிரவாதத்தின் தந்தைன்னு கூட சொல்லுவீங்களா. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேச்சிலே வந்து மக்களை கவர்ந்துருவார். ஸோ அந்த அடிப்படையில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி இந்த சிவாஜி பண்டிகை யூஸ் பண்ணுது, பாலகங்காதர திலகர். தமிழ்நாட்டில் இவருக்கு ஈக்குவலாக பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க, ஈக்குவலாக இந்த அளவுக்கு பேசுனா முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா. அதாவது இவர் பேச்சுக்கே வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க ஓகேங்களா. இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட ஃபர்ஸ்ட் பர்சன் யார், திலக் ஓகேங்களா, திலகர். இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம், அதாவது வாய் வந்து அவ்வளோவா அந்த அளவுக்கு பேச்சு திறமையினால வந்து பிரிட்டிஷ் வந்து கோபமாகி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இந்த பண்டிகை மூலமாக தேசிய உணர்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், திலகர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி முதன் முதலில் சுயராஜ்யம் சுராஜ் அப்படின்ற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சுராஜ் அப்படின்னா அவருடைய சொந்த நாடு, பிற்காலத்தில் வந்து சுதேசின்னு மாறினது, பூர்ண சுவராஜ் அப்படின்ற, என்னது சுராஜ் அப்படின்னா வந்து எங்களுக்கு சொந்த நாடு தான் வேணும், எங்களுக்குள்ள ஒரு வந்து பூர்ண சுயராஜ்னா முழு சுதந்திரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற வேர்டு தான் வந்து சுராஜ் மெயின் பண்ணது ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுதேசின்னு வந்துச்சு, இந்த சுதேசி அப்படின்னா அந்த சொந்த நாட்டிலே அவருடைய கண்ட்ரிலே வந்து உற்பத்தி பண்ணுறது தான் சுதேசின்றது தான் மெயினி. அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சொல்லியிருப்பார். ஐஎன்சியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜினால் தெளிவாக புரிஞ்சுக்க, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தயானந்த சரஸ்வதி, நெக்ஸ்ட் ஐஎன்சியில் அந்த வேர்டை யூஸ் பண்ணது சுராஜ் வார்த்தை யூஸ் பண்ணது தாதாபாய் நௌரோஜி. அதுக்கப்புறம் வந்து பூரண சுவராஜ் ஓகேங்களா, இது வந்து சுவராஜ், பூரண சுவராஜ்யம் சுயராஜ்யம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணது வந்து ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுதேசி அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணது வந்து எம்ஜி பிராணடி ஓகேங்களா. பர்டிகுலர் 1872ல சுதேசின்ற டேர்ம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா யார், எம்ஜி பிராணடி ஓகேங்களா. அப்போ சுயராஜ்யம் அதாவது சுயராஜ்யம் சுராஜ் அப்படின்றது ஃபஸ்ட் ஃபஸ்ட் தயானந்த சரஸ்வதி, நெக்ஸ்ட் ஐஎன்சி யூஸ் பண்ணது தாதாபாய் நவராஜி, பூரண சுயராஜ் யார், ஜவஹர்லால் நேரு, லாஸ்ட் சுதேசின்றது 1872ல எம்ஜி ராணி ஓகேங்களா. இதனால தெளிவாக பார்த்துங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் த ஆர்கனைசேஷன் நவுன் எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கா டு யூனிட் த இந்துஸ், அதாவது இந்துக்கள்லாம் ஒருமைப்படுத்தி, அதாவது இப்படி முஸ்லீம்ஸ்க்கு இந்துக்கு வந்து அதிகமான பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு சொன்னல, ஸோ அந்த இந்துக்களையும் தனியார் அமைப்பு அவங்க மூலயமா வந்து எல்லாம் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போவுமே இருக்குது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது. அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்குனது யார், இல்லை எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படின்னா 1925 வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அது ஃபார்ம் பண்ணதில் முக்கியமான 3 பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இதில் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கான், ஸோ வந்து ஹச்பி எட்கே ஓகேங்களா. இன்னொரு யாருன்னா விடி சவார்கர், கோல்வாகர்னு ஒருத்தர் இன்னொரு பேர் ஓகேங்களா. ஸோ இந்த மூணு பேர் தான் எட்கேவர், விடி சவார்கர், கோல்வாகர், இவங்க மூணு பேர் சேர்ந்ததாக வந்து 1925 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம், அதாவது இந்துக்கள் எல்லாம் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனதை யார் பார்த்தீங்கன்னா
யார் இந்த மூணு பர்சனாலிட்டி வருஷம் 1925 ஓகேங்களா. ஸோ குரோனாலஜிக்கலாக இருக்கீங்களா, நம்ம அந்த ஈவெண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இது வருஷம் தெரிஞ்சாலே போதும், வருஷம் அந்த ஈவெண்ட் என்ன நடந்தது வருஷம் முக்கியமாக தெரிஞ்சால் மட்டும் இந்த இதுக்கான குரோனாலஜிக்கலாக இருக்குது, அது நம்ம கரெக்டாக பண்ண முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சௌரி சௌரா, மிண்டோ மார்லி, தண்டி மார்ச், அண்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் பெங்கால் பாலிட்டிக்ஸ், அதாவது வங்கப்பேரணி அறிவித்தது கிடையாது, திருப்பி வந்து வங்கப்பேரணி நீக்கம் அப்படின்னா திருப்பி ரீஜாயின் அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா. அதனால தான் எப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிங்க. சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5, விண்டோ மார்லி 1909, தண்டி வந்து 1930 மார்ச் 12 டு ஏப்ரல் 6, வங்கப்பேரணி நீக்கம் வந்து 1911 ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌராகன்றது டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா. சௌரி சௌராங்கிறது தெரியும், கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ் அந்த போலீஸோட அந்த ஸ்டேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க, 22 போலீஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்னால தான் வந்து ஒத்துழையம் இயக்கத்தையும் வந்து காந்தி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. அது வந்து சௌரி சௌரா 909, மிண்டோ மார்லி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு சீர்த்து கொண்டு இருப்பாங்க, முஸ்லீம்ஸ்க்கு அதிகமான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் மிண்டோ மார்லி சிம்பிளாக ஒரே ஒரு சொல்லணும்னா முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்க ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க 909. தண்டி மார்ச் வந்து 1930 இது வரைக்கும் நடந்த 1930 முன்னாடி நடந்த எல்லா போராட்டத்தையும் தாங்க முடியாமல் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக சட்டமர் போய் நடத்தணும்னு சொல்லி காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மார்ச் 12 ஏப்ரல் 6 வரைக்கும்ங்களா. தண்டி அப்படின்ற ஒரு இடத்த போய் கிட்டத்தட்ட 375 கிலோமீட்டர் வரைக்கும்ங்களா 78% பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த தண்டி மார்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பார். ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கப்பிரணி, இதுக்கப்புறம்னா முன்னாடி வங்கப்பிரணி பார்த்தீங்கன்னா வங்காளத்தை வந்து இந்துக்களையும் முஸ்லீம்ஸும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தது வந்து 905 பிரிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா கர்சன் பிரபு, அதை ரீஜாயின் பண்ணது வந்து ஹார்டிஜிங் பிரபு 1911 ஓகேங்களா. அது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. ஐஎன்எம்மில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் போயிருக்கும், ஓரளவுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தான் பார்த்துருப்போம் ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு, ஐஎன்எம்ல தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஸோ அதை பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க, ஓரளவுக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கவர் ஆகுதோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக உள்ள படிக்க முடியல அப்படின்றவங்க இல்லை ஆல்ரெடி படித்தவங்களாகட்டும் இல்லை ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி படிச்சதுங்கன்னா வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்களுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் தெரியாதும் வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ படிக்கிறவங்களாம் ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ஒரு டாப்பிக்கெல்லாம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.